கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து காணப்படுவதால் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அருள்குமார், வணக்கம். 8 நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு நீர்வரத்து உள்ளிட்ட விஷயங்கள் எவ்வாறாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக கோதையாறு, தாமிரபரணி, பரளி ஆறு போன்ற ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி போன்ற முக்கிய அணைகளில் நீர்மட்டம் சிறுகன உயர்ந்தது. இந்த நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்ட காரணத்தினால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 8 தினங்களாக திருப்பரப்பு அருவியில் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்ப சென்று வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு முதல் மழையின் அளவு குறைந்தது. அது மட்டுமல்லாமல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சற்று தணிந்ததைத் தொடர்ந்து இன்று முதல் திருப்பரப்பு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. இதனால் இன்று காலை முதலே உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள், இப்போது கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. காலை முதலே அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கடந்த 8 தினங்களாக அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது முதல் இந்த வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் கூட்டியும் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. பிரீதா, விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி அருள்குமார்.